இந்த ஷோவை கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பண்ணா நிறைய பேருக்கு அது பயனுடையதா இருக்கும். நம்மளோட மிரர்ஸா நம்மளுக்கே பாக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் லைக் அன் அவேர்னஸ் ஷோ. இப்ப நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சாட் ஷோ நடத்துறீங்க, ஒரு 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 இப்போ குற்றம் இது தவறா சரியா நடத்துறீங்க, அதே மாதிரிதான் இந்த வேர்ல்டு வந்து ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்னா ஐதர் யூ மேனிப்புலேட் ஆர் கெட் மேனிப்புலேட்டு. அப்படி அப்படிதான் அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களை கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும், அவங்களை மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துட்டு, அது நிறைய பேருக்கே தெரியாம மேனிப்புலேட் ஆகி நிறைய விஷயத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு மென்டல் அவேர்னஸ்க்காக சைக்கலாஜிக்கலா எப்படி போகணுங்கிறதுக்காக தான் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, இந்த மாதிரி ஒரு ஷோவை தயாரிச்சாரு. யூகே யூஎஸ்ல ஃபேமஸ் ஆச்சு, அண்ட் தென் மும்பை ஸ்டார்ட்டு டு அண்ட் தெலுங்கு மலையாளம் தமிழ்னு எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கரெக்டா பண்ணா ப்ராபப்ளி இட் வில் பெனிஃபிட் லாட் ஆஃப் பீப்புள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவங்க கரெக்டாக காட்டியிருக்காங்களா இல்லையான்னு என்னால் வந்து நான் இன்னும் ஷோ பார்க்கல, எனக்கு சொல்ல முடியல. பட் தேர் ஆர் ஃபியூ இன்டெலிஜென்ட் பீப்புள் அதை கரெக்டாக பார்த்துருக்கவங்க, ஓகேங்களா? ஏன்னா மேலோட்டமாக பார்த்துருக்கவங்களால வந்து நான் கெட்டவளோ இல்லை எப்படியோ இது பண்ண முடியுது. ஆனால் எத்தனையோ தமிழ் மக்களால் என்ன கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க, நான் யாருன்னு புரிஞ்சிருக்காங்க. உள்ளே வந்து அவ்வளோ என்னை ட்ரிகர் பண்ணி கார்னர் பண்ணி என்னை பைத்தியகாரி பட்டம் கட்டி அப்படி பண்ணப்போ கூட வெளியில இருந்து பீப்புள் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் கேர்ள் இஸ் லைக் திஸ், வை ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங். ஏன் நான் கரெக்டாக உள்ள போனப்போ தட் இஸ் த டைம் இன்னும் என்ன வந்து லார்ஜர் க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னை நான் வந்து காட்டிக்கிறதுக்காக தான் நான் உள்ள போயிருக்கேன். ஸோ உள்ள போயிருக்கும்போது மீரா மித்துன்னு கூகுள் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா விக்கிபீடியாலும் யூடியூப்லயும் இந்த 6 வருஷம் நான் பண்ணது வந்து ஃபுல்லா வியூ ஆகி மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆயிருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே பிளான் பண்ணி இங்கே ஒரு கும்பல் உட்காந்து என்னை பற்றி டெய்லி தப்பு தப்பாக வீடியோஸ் போட்டு 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 அதை மட்டுமே மக்கள் மனசில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, நிறைய நிறைய பீப்புள் இருக்காங்க, நீங்க மட்டும் கிடையாது மேம். ஆனாலும் இவ்வளோ விஷயத்தை உங்களை மட்டும் நோக்கி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஓகே ஓகே, இப்போ என்ன சொன்னீங்க, நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ 4 questions. விச் ஆக்ட்ரஸ் இஸ் எஜுகேட்டட்? விச் ஆக்ட்ரஸ் இஸ் அ சூப்பர் மாடல் ஆன் அன் இன்டர்நேஷனல் ஃபேம்? Which actress voices out her opinion strongly? Which actress fights in the Kollywood whatever injustice happens to her? Which actress talks directly about any director or anything which happens in the Kollywood? I spoke about Kamal Haasan recently for whatever happened. Which actress has the guts to do it? எனக்கு அது ஐடியா இல்ல, மேபி நான் ஒண்ணு சொல்லலாம். மது வந்து வெளியில வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படி ஏன் பண்ணாங்கன்னா மேபி ஷி டிட் நான் எத்திக்கல் திங் இன்சைட் த ஹவுஸ் விச் இஸ் நாட் ரைட். அவங்க பண்ணது சூசைட் அட்டம், தட்ஸ் நான் எத்திக்கல் திங் இன்சைட் த ஹவுஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி அதனால பேமெண்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி ஷி ஃபாட் அண்ட் ஷி காட் த பேமெண்ட். பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வித் மீ. என்கிட்ட வந்து லதாஜிக்கான விஷயம் மாதிரி தான் இருக்கு. சரி, மேபி பிகாஸ் ஐ எம் நாட் சோ மணி மைண்டட், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் மணி. தே ஆர் லைக் ஓகே, இவளுக்கு என்ன கொடுக்கணும், இவளுக்கு என்ன சொல்லணும், தன்னோட வேலையை அவங்க முடிச்சுக்கிட்டு 40 நாள் என்னை வச்சு ஃபுல் டிஆர்பி என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு, அண்ட் அது மட்டும் பண்ணாமல் நிறைய விஷயம் பண்ணாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் வைல்ட் கார்டுக்கு என் டேட்ஸை வேணுமுட்டே பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு கூப்பிடாம தேர் சோ மெனி திங்ஸ் தே டிட் அன்ப்ரொஃபஷனலி, பட் ஸ்டில் ஐ வாஸ் வெரி பேஷண்ட் டு தெம். பட் இப்போ அவங்க காட்டுற டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ரைட். அண்ட் கண்டிப்பா இவில் கெட் இன் டு பாலிடிக்ஸ், தட் இஸ் அ ஷோர் ஷாட். ஏன்னா இந்த வருஷம் நான் ஒரு தனி குடிமகளா நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது என்ன மாதிரி ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு இப்ப இருக்கு. ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல பவர்ல இருக்க என்னாலேயே ஜஸ்டிஸ் வாங்க முடியலனா ஹவு அபவுட் த நார்மல் பீப்புள்? எங்க அப்பா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸோ அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் பிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஏஐடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த போது த ஸ்டேட் வாஸ் ஸோ குட், அட்லீஸ்ட் ஃபார் த உமன். ஒரு இப்போ வந்து அப்படியே ஒரு ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமா அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பொண்ணு தானே, என்ன சொன்னா எங்க நியாயம் கிடைக்கும்? இதே மேபி ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த இஷ்யூ நடக்கும் போதே நான் அவங்களோட நோட்டீஸ்க்கு எடுத்துட்டு போயிருந்தேன்னா என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது மேபி ஒரு லேக் ஆஃப் உமன் பொலிட்டீஷியன் ஸ்ட்ராங்லி இன் த மினிஸ்ட்ரி ஆர் எனிவேர், அதனாலதான் மேபி ஆணாதிக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நான் பாலிடிக்ஸ் என்டர் ஆவேன், சோஷியல் அவேர்னஸ்க்காக நான் நிறைய விஷயம் பார்க்குறேன், நான் நிறைய விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறேன். சும்மானா நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அங்கே இறங்கி நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நிறைய பேர் பண்ண போறதுல மேபி ஐ வில் டூ இட் இன் த ஃபியூச்சர் ஆர் இன் த நியர் ஃபியூச்சர். எந்த பார்ட்டி நான் இப்போ சொல்ல விரும்பல, அது கரெக்டான நேரத்தில் எந்த பார்ட்டி நான் சொல்றேன். நான் ஏங்க கமலை சந்திச்சு வந்து ஹோஸ்ட் பண்ணவருக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. எனக்கு ப்ரொடக்ஷன் டீமோட தான் வந்து வேலை, ஓகேங்களா? அதோட ஹீரோவோ ஹீரோயினோ இல்லைன்னா டைரக்டரோ வந்து எனக்கு முடியாது, எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. என்னங்க இப்போ நீங்க கேட்ட விஷயமே அன்எத்திக்கலா நீங்க ஃபீல் பண்ணல? இல்ல இல்ல, அப்ப அப்படிதான் நம்ம விஷயம். இல்ல இல்ல இல்ல, கான்ட்ராக்ட் மீறி சைன் பண்ணா உங்களுக்கு இருங்க 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 போலீஸ் இப்படி பண்ணிருப்பாங்க. இருங்க இருங்க இருங்க, சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீ இருங்க இருங்க இருங்க, நான் எதுவும் அநியாயமா பேசலையே, நியாயமா தான் நான் பேசிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் நியாயமான விஷயம் தானே பேசிருக்கேன். நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இதுவே அன்எத்திக்கலான விஷயம், இது நியாயமான விஷயம் கிடையாது. ஓகே, நீ வந்து ஒரு கோலிவுட்ல இருக்க ஒரு இருங்க இருங்க இருங்க, நீ வந்து கோலிவுட்ல இருக்க ஒரு பெரிய ஆளை பத்தி பேசினதால உனக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. யார் வேணாலும் இந்த நாட்டுல யாரை பத்தி வேணாலும் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது கமல் சைட்ல இருந்து நடந்ததுங்கிறதுக்காக நான் ஒரு ட்வீட் போட்டேன். வாட் இஸ் ராங் இன் தட்? அதனால தே வில் லாக் மை பேமெண்ட், then I know how to get my payment. அப்பنا யார் யார் மேல எங்கெங்க லீகலி ஆக்சன் எடுக்கணுமோ எடுத்து என்னால வந்து அந்த பேமெண்ட வாங்க முடியும் சொல்லுங்க. சோ அத மேம், நீங்க போலீஸ் இஷ்யூ அது மாதிரி நீங்க பேசினனால தான போலீஸ் உங்க மேல ஃபைல் கேஸ் பண்ணிருக்காங்க, நீங்களே சொல்லுங்க. நான் பேசினதால வந்து ஃபைல் பண்ணிருந்தாங்களா? இல்ல இல்ல, புரியல புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல, எனக்கு பேசினனால தான் உங்க மேல டிஃபமேட்டரி கேஸ் போட்டுருக்காங்க. இல்ல, என் மேல எந்த டிஃபமேஷன் கேஸும் இல்ல. நார்மலா உங்களுக்கு அறியாத கேஸ் போட்டுருக்காங்க, தப்பான கேஸ் போட்டுருக்காங்க, நீங்க தான சொன்னீங்க மேம். ஆமா ஆமா, அப்ப வந்து முன்னாடி முன் பக இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம். இல்ல, போலீஸ்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மேம். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கலாம். இது எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டு சம்பந்தமான யாருமே எடுத்து பண்ணாதது, அதனாலதான் தமிழ்நாட்டு பொண்ணுங்க எங்கேயுமே வின் பண்ணாம இருக்க முடியாது. நான் ஒரு 6-7 இயர்ஸா வந்து ஃபேஷன்ல ஒரு பயனியரா இருந்திருக்கேன், சென்னையில ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்கேன். அதனால என்னால டைட்டில் எடுக்கிற அளவுக்கு பவர் இருக்கு, ஒரு டைட்டில் எடுத்தேன். ஸோ ஆப்வியஸாக இருக்கிற எல்லா கார்பரேட் பீப்புளும் என் மேலே காண்டாக தான் செய்வாங்க. பிஸ்னஸ் வைஸ் அவங்களுக்கு நான் போட்டி, பிகாஸ் அவங்கலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள். ஒரு இருங்க இருங்க இருங்க, லெட் மீ ஃபினிஷ். ஒரு பிஸ்னஸ் வைஸாக அவங்க எல்லாரும் ஒரு டைட்டில் நடத்துறாங்க, ஓகேங்களா? பட் அந்த பிஸ்னஸோட ப்ராடக்டடான சூப்பர் மாடல் நானே அதை நடத்தும் போது கண்டிப்பாக ஆப்வியஸாக ஹிட் ஆகும், நிறைய ஸ்பான்சர்ஸ் என்னை தேடி வருவாங்க. அந்த ஷோ பெரிய ஹிட் ஆகும் போது அவங்களோட பிஸ்னஸ் டவுன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பொண்ணு தானே, ஈஸியாக என்ன பண்ணலாம்? தே ட்ரைட். ஸோ இந்த வருஷம் தான் நீங்கள் பார்த்தது டைரெக்டாக எனக்கு நடந்த விஷயம், போன வருஷத்துலேருந்து எனக்கு நடந்துட்டு இருக்கு இன்டைரக்ட் பாலிடிக்ஸ். அது எல்லாமே நான் டீல் பண்ணி அந்த ஷோவோட டைட்டில் லான்ச்சாக அன்புமணி ராமதாஸ் முன்னாடி அந்த டைட்டிலை லான்ச் பண்ணேன். மூணு நாள் க்ரூமிங் பண்ண, ஃபைனல்ஸ் நடக்கும் போது எனக்கு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் போலீஸ். அந்த ஃபைனல்ஸை நான் நடத்தியிருப்பேன், அந்த ஃபைனல்ஸ் நான் நடத்தாம ரெண்டு போலீஸ்காரன் வந்து உட்காந்துட்டு இந்த ஷோ நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் நடத்தக்கூடாது? என் பேப்பர்ஸ் ரைட்டாக இருக்குது, எல்லாமே ரைட்டாக இருக்குது, நான் ஏன் இந்த ஷோ நடத்தக்கூடாதுன்னா நீ நடத்தக்கூடாது, அவளை தான் கிளம்புன்னு சொல்கிறான். நான் அங்கே உட்காந்துட்டு அவங்ககிட்ட வேறு என்ன பேச முடியும் அந்த போலீஸ்காரன் கிட்டே? ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் டூ போலீஸ் பீப்புள், மை ஹார்ட் ஒர்க், all the one year politics I faced and the avlo show nadatha kashtapattu na panni and the finals nadakam endradhu kaaranam just because of two police people who didn't
தே ஜஸ்ட் வாண்டட் யார்கிட்ட இருந்தோ ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அங்கே வந்து எனக்கு சண்டை போடுறாங்க. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் சொல்கிறது நியாயமே இல்லைங்க, பேப்பர்ஸ் இருக்குது, இது இருக்குது, இது எல்லாமே இருக்குது, எதுக்காக நான் நீ நடத்தக்கூடாது கிளம்புங்கிறான். அதுக்கப்புறம் அவன் எங்கேயாச்சும் நான் கை வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? Well, my self-respect go. So, I don't want to be there. I just left the place. இதுக்கப்புறம் இதை வேற மாதிரி நான் டீல் பண்ணிக்கலாம்னு நான் விட்டேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது? அடுத்த கட்ட நடவடிக்கை மொதல் விஷயம், இந்த வருஷம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதுக்காக லீகலி நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கான எந்த ஒரு ஜஸ்டிஸுமே எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் இன் அ வெரி பிக் ஒஃபிஷியல் வே. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும். யார் யாரெல்லாம் அந்நியாயமாக இன்ஜஸ்டிஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தவங்க எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. அந்த ஆஃபிஷியல்ஸ்க்கு தே வில் கெட் தியார் திங்ஸ் வாட் எவர் தே டிட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங், விஜய் டிவி இந்த ப்ரெஸ் மீட்க்கு அப்புறமும் நீங்கள் எனக்கு தரலன்னா ஐ எம் சாரி, த ஹோல் சேனல் வில் கெட் இன் டு அ பிக் ப்ராப்ளம். நான் சீரியஸாக சொல்கிறேன், this is like touching my self respect. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஒரே ஒரு தமிழ் பொண்ணு தான் இவ்வளோ 15 வருஷத்துல கஷ்டப்பட்டு போய் மிஸ் சவுத் இந்தியா மிஸ் தமிழ்நாடுன்னு வின் பண்ணா, அவளையும் டைட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. அதையும் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. சரி, நான் மிஸ் சவுத் இந்தியா இல்ல மிஸ் தமிழ்நாடு இல்லைன்னா காப்பி பாத்தீங்களா? லீகலி டிட் யூ பீப்புள் சாவ் அ காப்பி டு ரைட் அபவுட் மீ லைக் தட்? சும்மா அவனோட சோஷியல் மீடியா பேஜ்ல இவ கிரவுன்ல இருந்து எடுத்துட்டான்னு போட்டா ஐ ஸ்டில் ஹாவ் ஆல் மை ஓகேங்க. என்ன கிரவுன்ல இருந்து எடுத்துட்டீங்கல்ல, அதுவும் என்ன ஃப்ராட் பண்ணி நான் எடுத்தனா? அப்பனா எனக்கு அப்புறம் நான் ஒரு 100 தமிழ் பொண்ணுங்களை க்ரூம் பண்ணி ஒரு 10 தமிழ் பொண்ணுங்களுக்கு டைட்டில் வாங்க வச்சு இப்ப எல்லாரும் ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, எல்லாரோட டைட்டிலும் தூக்குங்க. ஒரு ஃப்ராடால க்ரூம் பண்ண பொண்ணுங்க தானே அவங்க எல்லாம், ஒரு ஃப்ராடால டைட்டில் வாங்கின ஐ க்ரூம்ட் எவ்ரிபடி. அந்த 100 தமிழ் பொண்ணுங்களும் எல்லாருமே என்ன மாதிரி டிஃபேம் பண்ணுங்க, எல்லாருமே என்ன மாதிரி டைட்டில்ஸ் இருந்து கிரவுன்ஸ்ல இருந்து எடுங்க. மிஸ் தமிழ்நாடுன்னு ஒரு பேஜன்ட்ட நான் ஏன் போய் மிஸ் தமிழ்நாடுன்னு கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்ல யூ கேன் சி இட். ஐ டிட் த ஷோ அண்ட் அங்கே நான் சொல்லியிருப்பேன் நிறைய தமிழ் பொண்ணுங்களை கொண்டு வரணும்னு. அந்த மிஸ் தமிழ்நாடு பேஜன்ட்டே வந்து ஃபுல்லா பேன் பண்ணுங்க. டோன்ட் ஈவன் டூ தட் இஃப் ஐ எம் அ ஃப்ராட். ஃபர்ஸ்ட் விஷயம், டைட்டில் இன்னும் என் கிட்ட தான் இருக்கு. ஐ எம் ஸ்டில் மிஸ். இப்போ ரீசெண்டாக மும்பை பிரஸ் ஹேஸ் ரிலீஸ்ட் அன் ஆர்டிக்கல் அபவுட் மீ, அதில் இன்னும் என்ன மிஸ் சவுத் இந்தியா 2016 மிஸ் தமிழ்நாடு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ரூமரை கிரியேட் பண்ணி என்னை டிஃபேம் பண்ணிட்டே இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் கோன் ஒர்க் அவுட். மிஸ் குளோப் வாங்கிருக்காங்க, அக்ஸாரிட்டி, அவங்களுக்கு எதுவுமே இஷ்யூ இல்லையே. தமிழ்நாடு பொண்ணு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்க மீறி நடந்ததனால தான் அது உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. என்ன டர்ம்ஸ் அண்ட் அஜித் ரவி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவருக்கு நான் ஒரு டைட்டில் எடுத்து நடத்துறதுனால அவர் என்ன காம்படிட்டரா நினைக்கிறதுனால இங்க இருக்க சில கூலிப்பட மூலமா என்ன த்ரெட்டன் பண்றாரு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேல May 30 கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்திருந்தேன். June 7 என் டைட்டில் எடுத்துட்டேன்னு போட்டார். ஸோ யூ ஆல் கேன் கனெக்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. அக்ஷரா ரெட்டி ஒன்றும் ஒரு பேஜன்ட் எடுத்து வந்து தே ஷி டிட் டேக் அ டைட்டில் ஆஃப் அ ஓன். அதே மாதிரி அவங்க ஒன்று நான் அதுக்கப்புறம் ஒரு 100 தமிழ் பொண்ணுங்களை வளர்க்காம இருந்ததுன்னா மேபி எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காம இருந்திருக்கலாம். மேபி அதுதான் அவங்களோட ப்ராப்ளமோ. இல்லைனா நான் ஒரு டைட்டில் எடுத்து தமிழ் பொண்ணுங்க நிறைய வரணுங்கிறதுக்காக நான் ஒரு டைட்டில் எடுத்து இவ்வளோ போராடிட்டு இருக்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னா, எல்லாரும் டைட்டில் வின் பண்ணிட்டு தே ஆர் டூயிங் தேர் கெரியர் தேர் ப்ரொஃபஷன். அது அவங்க அவங்களோட கோல்ஸ், அவங்க அவங்களோட ஆம்பிஷன்ஸ். இது என்னோட கோல், என்னோட ஆம்பிஷன். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார். அண்ட் இதனால் இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி நானே எதிர்பார்க்காத விஷயம். அப்படியே நான் ஃப்ளோவில் போகும்போது யூ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் ஃபைட் பண்ணி போல்டாக நின்று ஸ்ட்ராங்காக நின்று நான் இவ்வளோ தூரம் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். மத்தபடி நான் எதுவும் இன்னும் அந்த இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஃபர்ஸ்ட் நான் வாய்ஸ் அவுட் பண்ணும்,
என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாய்ஸ் அவுட் பண்ணாதது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு எல்லாரும் எல்லாரும் விஷயத்தை பற்றியும் வாய்ஸ் அவுட் பண்ணோம், அதுக்கு தைரியம் இங்கே யாருக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது, நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிஸோட அதில் உள்ளே போய் தான் பண்ணோன்னு அவசியம் இல்லை. பார்ட்டிஸோட சேர்ந்து என்னால் எவ்வளோ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு சொசைட்டியில் கொண்டு வர முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அண்ட் தென் ஸ்லோலி ஸ்லோலி வென் ஐ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரி திங், வென் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் சர்வ் த பீப்புள் அண்ட் ஆன் அ ரைட் டைம் ஐ வில் கெட் இன் டு த ரைட் மினிஸ்ட்ரி.